இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியா வந்து தமிழ் மொழியை கற்று தமிழ்நாட்டை தாய் நாடாக போற்றி தமிழ் மக்களை தமது மக்களாக பாராட்டி திருமறை செல்வராக செந்தமிழ் அறிஞராக பன்மொழி புலவராக ஓவிய கலைஞராக இசை ஆர்வம் மிகுந்தவராக கலை அறிவும் குணநலமும் மிகுந்தவராக கிறிஸ்துவின் சேவையை வாழ்நாள் முழுவதும் உற்சாகமாக செய்தவரே ஜோசப் பெஸ்கி. மதுரை மாவட்டத்திற்கு 1711 வந்தார். தமிழரோடு தமிழராய் வாழ்ந்தார். உணவிலும் உடையிலும் பழக்கத்திலும் வேறுபாடின்றி வாழ்ந்தார். ஜோசப் பெஸ்கி என்ற பெயரை தைரியநாதர் என மாற்றிக்கொண்டார். மக்கள் இவருடைய துணிவை கண்டு வீரமாமுனிவர் என்று வியந்து போற்றினர். ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆரியம், இந்துஸ்தானி போன்ற மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். தமிழ் மொழியில் உன்னத அனுபவங்களை அடைந்தார். கிறிஸ்தவ ஆலயங்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் சீர்குலைந்து கிடந்ததை கண்டு மனம் வருந்தினார். எனவே புதிதாக ஆலயங்களை கட்டினார். இவரின் எளிய வாழ்வால் பலர் கிறிஸ்துவை கண்டுகொண்டனர். தமிழ் மொழிக்கு மாபெரும் அருட்கொடைகளை வழங்கியவர் வீரமாமுனிவர். கவிதைகள், இலக்கண புத்தகங்கள், உரைநடைகள், அகராதிகள், ஆய்வு நூல்கள் என பல நூல்களை வெளியிட்டார். பரமார்த்த குரு கதைகள் என்பது இவரின் அற்புத படைப்பு. கிறிஸ்துவின் அன்பை எளிமையாகவும் இனிமையாகவும் போதிப்பதில் சிறந்தவர். உபமானங்களினால் உண்மை செய்தியை திறம்பட கூறி அநேகரை கிறிஸ்துவின் தொண்டராக மாற்றினார். சமய தொண்டிலும் தமிழ் தொண்டிலும் 37 ஆண்டுகள் திறப்பட பணியாற்றிய இவர் ஒரு பல்துறை வித்தகர். அவர் சொல்கிறார், பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என்னருள் நாதனே. நம் திறமைகள் அனைத்தும் திருச்சபை வளர்ச்சிக்கு பயன்படுகிறதா?